ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோங்க. என்ன டிஷ் பாத்தீங்கன்னா, மாங்காய் சாதம். மறக்காம ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே வாங்க. நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே ரெசிபி பண்ணுறப்பவே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா நீங்கள் ரெகுலர் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நம்ம வெரைட்டி ரைஸ் செய்வோம்ல, லைக் ஒரு சீமந்தத்துக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அந்த இதுக்கும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற ரெகுலரான பொருள் தாங்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேன் ஆன் பண்ணிட்டோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து, உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெசிபியை வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ரெகுலர் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஸோ வாங்க இப்போ டிஷ்குள்ளே போகலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கடுகு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 3-4 பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டுங்க, ஏன்னா இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி வந்து கொஞ்சம் வதங்கச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிட்டிக்கலவு நான் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, சரி, ஓன்லி யோகான்னு கேட்டு. ஓகே, சரி, அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாங்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். மம்மி போடுறேன் டச்சலும். ஓகே, இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு நான் வந்து மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவின மாங்காய் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 பேர் 3 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு முழு மாங்காய் இருக்கலாம். அந்த மாங்காவை ஃபுல்லாக துருவிக்கோங்க, இல்லாட்டின்னா அதை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் போட்டு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். மறந்துடாதீங்க, இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெகுலர் ரைஸ் கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் அது. ஸோ நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன். ஸோ சாப்பாடு நான் ரெடி பண்ணி வச்சதுனால அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3-4 மினிட்ஸ் தான் ஆச்சுங்க, நிறைய டைம் எடுக்கலை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக குழந்தைங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கலைங்க. இப்போ நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இவங்க பக்கத்தில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க. அண்ணம்மா இங்க பாருங்க, தட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க, மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, அவ்வளோதாங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ரைஸ் போடுற டைம்ல வந்து நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண அவசியம் கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க முன்னாடியே.
சப்போஸ் எங்களுக்கு உங்களுக்கு வந்து லைட்டாக அது பிளெண்ட் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ளேம் ஆஃப் இருடா முடிச்சிடுறேன் ரெசிபி. ஸோ ஸ்டவ்வை வந்து ஆன்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க பிளேட் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கையில் அப்பளத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இவங்க தான் கொஞ்சம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? ஷாக் அடிச்சிச்சு போல இருக்கு, ஏன்னா அவங்க மாங்காய் பைத்தியம். எப்படிடா இருக்கு, செம்ம டேஸ்டா? அடாடாடாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இஞ்சி இருக்கு, அப்புறம் வந்து மாங்காய் இருக்கு, அப்புறம் ப்ளஸ் காரமும் இருக்குல்ல, இதில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தான் சரிங்க, ஏன்னா புளிப்பு இருக்கும் போது, அந்த இஞ்சி இருக்கும் போது, அந்த பச்சை மிளகாவோட காரம் இருந்தால் தான் ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணாம்னா நீங்கள் ஒரு மிளகா போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மறந்துடாதீங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெமன் ரைஸ்க்கு பதில் மாங்காய் வச்சு நம்ம எப்படி புளிப்பான டேஸ்டான சூப்பரான ஒரு ரைஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.